Hi students, I am in the video CBSE class 12 applied maths la irundhu or important topic paaka porom allegation and mixture. This is nariya competitive exam la kekapora romba mukkiyamaana or concept idhula nama first paaka poradhu ratio based questions. Ratio based questions na enna appadina for example or fruit shop irukku nu vechukongala idhula mottham 3 vishayam namakku theriyum indha madhiri sums answer pandradhukku adhaadhu cost price of enna rendu fruit anga irundhude adoda mean rate enna abindrathu inge parengla romba simple idu actually suppose or fruit seller kitta rendu box la apples irukku neengalume shopping pogumbodhu paathirpeenga avanga solluvanga indha box la irukadhu 120 rupees ana indha box la irukadhu 80 rupees da abdin sollirpaanga ana avanga endha rate jaasthiya solrangalo andha fruit romba nalla irukum paakradhukku அதாவது கொஞ்சம் ஹெல்தியா ஃப்ரெஷா இருக்கும் ஆனா கொஞ்சம் சீப்பா சொல்றாங்கல அது கொஞ்சம் டேஸ் லேட்டா இருக்கும் அதாவது கொஞ்சம் கெட்டு போக கூடிய சூழல்ல இருக்கும் அப்படிን கூட சொல்லலாம் அதனால கூட ரேட் கம்மியா கொடுப்பாங்க சோ எல்லா பொருள்லயுமே ரெண்டு காஸ்ட் இருக்கும் ஒன்னு பெரிய காஸ்ட் ஒன்னு ஸ்மால் காஸ்ட் இல்ல இதுல இந்த big amount இருக்குல இது எப்பவுமே ஃப்ரெஷா நமக்கு கிடைக்கிறது இந்த காஸ்ட தான் நாம என்ன சொல்ல போறோம் அப்படினா dearer cost ஒரு particular things cheaper கிடைக்குதுல அது cheaper cost dearer cost இது நமக்கு ரொம்ப important questionல எது cheaper எது dearer-னு கொடுக்க மாட்டாங்க ஆனா அது கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி எது பெரிய நம்பரா இருக்கோ அதுதான் dearer எது சின்ன நம்பரா இருக்கோ அதுதான் cheaper அப்படி நம்ம சொல்லிடலாம் சோ dearer-ன்றதை small d mention பண்ணி நம்ம எடுத்துக்க போறோம் cheaper rate small c யூஸ் பண்ணி நம்ம படிக்க போறோம் இப்போ இப்போ இது தனியா இருந்தது அப்படினா இந்த cheap rateல இருக்கிற இந்த fruit யாருமே maximum வாங்க மாட்டாங்க அதனால அது வேஸ்டா போகிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குதுனால fruit seller என்ன பண்ணுவார் அப்படினா இந்த பாக்ஸ்ல இருக்க fruit-ஐயும் இந்த பாக்ஸ்ல இருக்க fruit-ஐயும் mix பண்ணி ஒரு பாக்ஸ்ல வச்சிருவாரு அப்படினா people-க்கு தெரியாது எது good எது badனு சொல்லி அதனால mix பண்ணி sales பண்ணிடுவாங்க சோ இந்த mix பண்ணி sales பண்றாங்களே அதுக்கு அவங்க ஒரு ரேட் கொடுப்பாங்க அதாவது 120 ம் இல்லாம 80 ம் இல்லாம அதுக்கு நடுவுல ஒரு 100 rupees அப்படினு சொல்லிடுவாங்க அந்த ரேட்டை அந்த ரேட்டுக்கு பேர் desired price அப்படினு சொல்லலாம் இல்ல mean price அப்படினு சொல்வாங்க அதாவது அந்த fruit seller ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்றாருல இது இவ்ளோ அமௌண்ட் இருந்ததனால இந்த அமௌண்ட்க்கு நம்ம சேல்ஸ் பண்றோம் அப்படினா அது நம்ம யூஸ் பண்ணது mean price அப்படினு யூஸ் பண்ணிக்க போறோம் சோ இதுல பேசிக்கா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அந்த mean price இருக்குல எப்பவுமே இந்த mean price எப்பவுமே இந்த dearer price-ஐ விட கம்மியா தான் இருக்கும் அதே மாதிரி இந்த cheap rate-ஐ விட ஜாஸ்தியா தான் இருக்கும் இது தெரிஞ்சா இந்த ஃபார்முலால தப்பு வர சான்ஸே கிடையாது இங்க பாருங்க இப்போ இதுதான் என்னோட ஃபார்முலா ஃபர்ஸ்ட் நான் இங்க பேசிக்கா எழுதி இருக்கேன் சோ மீன் வேல்யூ எப்பவுமே greater than cheaper rate அதே மாதிரி இந்த m lesser than dearer rate இதுல d தான் big இதுல m தான் big இது ரெண்டும் மைண்ட்ல இருந்தா போதும் நாம ஆன்சர் பண்ணிடலாம் இப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான क्वेश्चन தரமா கேட்பாங்க சோ சீப்பர் குவாண்டிட்டியோடதும் dearer குவாண்டிட்டிலயும் எந்த ரேஷியோல ஃப்ரூட்டை mix பண்ணா இந்த ஃப்ரூட் செல்லருக்கு இவ்ளோ காஸ்ட் கிடைக்கும் அப்படின்றதை கண்டுபிடின்னு சொல்வாங்க இதுதான் அந்த ரேஷியோக்கான ஃபார்முலா சோ quantity of cheaper ingredient by dearer ingredient ஓட வேல்யூ d - m / m - c இத நம்ம மாத்தி எழுத முடியாது மேலே cheaper எடுத்துறோம் கீழே dearer எடுத்துறோம் அப்ப இங்க d - m / m - c அப்படினு வரும் இதுல நீங்க ரொம்ப சிம்பிள் இத எழுதுறது நல்லா யோசிச்சு பாருங்க இந்த மீன் பிரைஸையும் dearer பிரைஸையும் கம்பேர் பண்ணா dearer பிரைஸ் தான் பிக் நம்பரா இருக்கும் எப்பவுமே பிக் நம்பர்ல இருந்து தான் ஸ்மால் நம்பர் மைனஸ் பண்ண முடியாது அதனால dearerல இருந்து மீன் பிரைஸை மைனஸ் பண்றாங்க இதுல மீன் பிரைஸையும் cheaper price-ஐயும் பாருங்க மீன் பிரைஸும் சீப்பர் பிரைஸும் பார்த்தா யாரு தான் பிக் நம்பர் மீன் பிரைஸ் தான் பிக் நம்பர் அதனால இது m - c தான் எழுதணும் c - m ன்னு எழுதினா நமக்கு நெகட்டிவ்ல ஆன்சர் வரும் சோ நெகட்டிவ்ல நமக்கு ரேஷியோ வெளிய கிடைக்காது அதனால தான் d - m இது m - c அப்படி நம்ம சொல்றோம் சோ இது ஒரு சின்ன டயகிராம் மாதிரி போட்டு கூட ஞாபகம் வச்சுக்கலாம் d - m மேல m - c கேல டயகிராம் எப்படி போகுது d m c ன்னு இருக்குல d ல இருந்து தான் m மைனஸ் பண்ணுவோம் m ல இருந்து தான் c மைனஸ் பண்ணனும் அப்படின்றது தான் பேசிக் சோ இத யூஸ் பண்ணி நாம கண்டுபிடிச்சிடலாம் இப்போ இது எப்படி ஃபார்முலா அப்ளை பண்றது அப்படிங்கறத பத்தி பாப்போம் இப்போ இத பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள்ஸ் பாருங்களே in what ratio must the shopkeeper mix the two types of oranges worth rupees 60 per kg and rupees 90 per kg. So, two type of oranges are irundhathu. One orange rate is 60 rupees per kg rate and another oranges rate is 90 rupees per kg. So, as to get a mixture at rupees 80 per kg. So, in the 80 rupees per kg sales pananum, enna ratio la avaru andha fruits mix pananum. So, evlo 60 rupees apples, evlo 90 rupees apples mix panni or sales panna avarku 80 rupees ku sales panna mudiyum appdin kekranga. So, modala indha given question la irundhu edhu cost price of cheaper apple, cost price of dearer apple, mean price of the orange. Sorry, orange nu kuduthirukanga. So, orange C nradhu cheaper price, 60 da idhula irukadhile cheaper price. So, 60 eludhikonga. Irukadhile big number vanda 90 dhaan. Appo 90 da ungaloda dearer price. So adoda avaru kedik avaru vandu and mixture vandu edhula kedikano nu aasha parraro adu da avaroda desire price adu da nama mean nu solna da inge 18 kuduthirukanga adanal idu 18 eludikalam. So ratio kandupidikkiradhukana formula. So cheaper oranges by dearer oranges oda ratio oda formula eppadi irukona p irukadhile big number vandu d da appo d la irundha da m minus pananum adutha m la irundha da cheaper price minus pannom d minus m by m minus c da nama formula eludillam. D க்கு பதிலா क्वेश्चनல 90 கொடுத்திருக்காங்க, m க்கு பதிலா 80 கொடுத்திருக்காங்க, மறுபடியும் m க்கு பதிலா 80, c க்கு பதிலா 60. So 90 ல இருந்து 80 ஐ மைனஸ் பண்ணா 10, 80 ல இருந்து 60 ஐ மைனஸ் பண்ணா 20. 0 க்கு 0 கேன்சல் ஆச்சு 1/2. 1/2 ன்றது 1:2 ரேஷியோ. அப்ப வந்து 60 per kg apples-ல apples-உம் 90 per kg apples-ஐ 1:2 ரேஷியோல ஒரு மிக்ஸ் பண்ணா அவர் வந்து அந்த மிக்சரை 80 ரூபீஸ்க்கு சேல்ஸ் பண்ணலாம் அப்படின அர்த்தம். சோ இந்த ரேஷியோ தான் உங்களுக்கு அவங்க கேட்டிருக்காங்க. Next question, the cost price of type 1 rice is rupees 60 per kg and that of type 2 is rupees 80 per kg. If both of the rice are mixed in the ratio 2:3 respectively. That is the first rice 2 and second ratio 3. Abdi mix panni or rice make panranga and the mixture make panranga. Then find the price per kg of the mixture. Appo the mixture oda cost enna varukum kandupidi appdin sollirukanga. Ipo question la avanga enna la kuduthirukanga nu parunga. Question la avanga ratio kuduthitaanga. Ratio 2:3. 60 per kg or rice irukku, 80 per kg or rice irukku. Appo idhila irukadhula cheaper cost 60 da. Appo C 60, maximum cost D, D 80. And the mixture oda rate enna varukum nu kekranga. Mixture enna ungaloda mean price da unga kekranga. Appo m da ungaloda question mark, adu da mixture oda rate a irukum. Formula enna epovume big number dearer cost la irundhu mean cost minus pananum. So inga edhula mudikkrama anga start panni mean cost la irundhu cheaper cost minus panna adu da nammaloda ratio oda formula. Indha ratio oda answer da unga enna nu kuduthanga 2:3 nu kuduthanga. Appo idha 2/3 neenga eludikalam. Eludittu ipo substitute pannunga. D ku badala 80 kuduthitaangala. So 80 minus m theriyadhu, மறுபடியும் m தெரியாது, c க்கு பதிலா क्वेश्चनல 16 கொடுத்திருக்காங்க, equal to 2/3 ன்னு எழுதிக்கோங்க. இங்க டினாமினேட்டர்ல இருக்கட்டும் அங்க வந்து மல்டிப்ளை ஆயிடும், இங்க டினாமினேட்டர்ல இருக்க m - 60 அங்க போனாலும் மல்டிப்ளை ஆயிடும். அப்ப 3 × 80 - m, 2 × m - 60 இப்படி எழுதிக்கலாம். இப்போ இந்த 3 உள்ள மல்டிப்ளை பண்ணா 240, 3 × m 3m, இது 2 × m 2m, 2 × 60 120 அப்படினு எழுதிடலாம். சோ நம்பர்லாம் ஒரு பக்கம் வேரியபிள்லாம் ஒரு பக்கம் எடுத்துறலாம். இங்க 240 இருக்கு -120 இந்த பக்கம் வந்தா +120 ஆயிடும். இந்த பக்கம் இருக்க -3m அந்த பக்கம் எடுத்துட்டோம்னா +3m ஆயிடும். சோ இது ரெண்டையும் ஆட் பண்ணா 360 வருது. இங்க ரெண்டையும் ஆட் பண்ணா 5m வருது. மல்டிபிள் இருக்க 5 எங்க எடுத்துட்டு வந்தா என்ன ஆகும்? டிவைட் ஆயிடும். அப்ப 360/5 அப்படிங்கிறது தான் நம்மளோட m ஓட வேல்யூ. சோ 7 5s are 35. Balance 1, 2s are. அப்போ 72 அப்படின்றது தான் m ஓட வேல்யூ. அப்போ அந்த மிக்சர் ரைஸை ஒரு 72 ருபீஸ்க்கு சேல்ஸ் பண்ணணுன்றது தான் உங்களோட கரெக்டான ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.